வெல்கம் டு ஏகே கிச்சன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்சிக்கல் சிக்கன் நக்கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் பிரெட் க்ரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எலும்பு இல்லாததை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பிரெட்டோடு சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் ஊற்றிட்டு நல்லா நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி கையிலேயே ஷேப் பண்ணிவிட்டு கத்தியில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் வச்சிடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை பீட் பண்ணிடுவோம். விஸ்க் வச்சோ ஸ்பூன் வச்சோ நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சிக்கன் நக்கட்ஸை நல்லா அதை டிப் பண்ணிடுவோம் முட்டையில். பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 1 கோட்டிங் கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா லாக் பண்ணி ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும். நமக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயில் போடும்போது உதிராது. அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பொறிக்கலாம். 1 ஹவர் கழித்து எடுத்து பொறிச்சா கரெக்டாக இருக்கும்.
இப்போ 1 hour கழித்து எடுத்துட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ திருப்பிடலாம். நல்லா வந்திருக்கு நமக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பரான பாப்சிக்கல் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் ஹோட்டலில் வாங்க தேவையே இல்லை. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.